ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தருக்கு வந்து பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீடெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் பிஎஃப் கிளைம் வந்து இது மாதிரி பர்டிகுலராக ஏதாவது ஒரு ரீசனுக்கு வந்து ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா, நம்மளோட சேனல்லேயே நிறைய வீடியோஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கிளைம் ரிஜெக்டட் ஆன அந்த பர்டிகுலர் ரீசனுக்கான வீடியோஸும் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது மாதிரி ரிஜெக்டட் ஆகுது, அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு ரெகுலராக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வீடியோவாக மேக் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒருத்தரோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு, அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட பிஎஃப் கிளைம் அதாவது ஃபார்ம் 31 வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, அட்வான்ஸ் கிளைம் வந்துட்டு. பட் அவரோட கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்டட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரிஜெக்டட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெம்பர் லெஃப்ட் சர்வீஸ் அதாவது வேலையை விட்டு நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்வீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் அப்ளை கிளைம் ஃபார் கிளைம் ஃபார்ம் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு பிஎஃப் ஃபுல் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெம்பர் நேம் இஸ் நாட் பிரிண்டட் ஆன் கேன்சல் செக் லீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு விதமான ரீசனுக்காக இவரோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாப்பை விட்டு லெஃப்ட் ஆகிட்டீங்க அதாவது வெளியே போயிட்டீங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்து கிளைம் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து அட்வான்ஸ் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் நம்பர் 19-10C இந்த ரெண்டு ஃபார்மையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வேறு கம்பெனியில் மறுபடியும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வேறு யூஏஎனோ இல்லை வேறு மெம்பர் ஐடியோ வேறு யூஏஎன் இருந்தாலோ அல்லது நீங்கள் அதே யூஏனுக்கு கீழே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலோ, ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தவிர நீங்கள் வந்து வேறு யூஏஎனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கரண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லை எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணல அப்படின்னா கிளைம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்லோட் பண்ண கேன்சல் செக் லீஃபில் வந்துட்டு நேம் வந்து பிரிண்டட் ஆகலை, இது வந்து செகண்ட் ரீசன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் ரிஜெக்டட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் உங்களோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபார்ம் 19-10C வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் என்டிங் எல்லாமே வந்துட்டு உங்களோட யூஏஎனில் அப்டேட்டட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்கு கிளைம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளைம் ஆயிரும். ஸோ அதனால தான் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி கேன்சல் செக் லீஃப் வச்சு அப்ளை பண்ணுங்கள், பாஸ்புக்கை வச்சு அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிவிட்டு ரீப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நிறையா மெசேஜ் வர்றதுனால என்னால் ரீப்ளை பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 20% அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ரீப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோ மெசேஜ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தர் கொஸ்டின் கேட்டு அனுப்பின மெசேஜஸ் ஏகப்பட்டது இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தலை சுற்றுது. அதே மாதிரி இதில் ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 20 தான் காட்டுது. பட் மொபைலை ஓப்பன் பண்ணால் உள்ள 40-50 பேருக்கு மேலே ரிக்வஸ்ட் கொடுத்து எல்லாருமே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ எல்லா ரிக்வஸ்ட்டையும் அப்ரூவல் பண்ணுறது ஆக்செப்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எல்லாருமே கேள்வியாக கேட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ணி அப்படி தான் வந்து ஆக்செப்ட் பண்ணணும். யாரோட ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட்டை நான் வந்து ஆக்செப்ட் பண்ணாலும், ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளை பண்ணால் தான் வந்துட்டு ஆக்செப்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நிறையா மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் என்னால் ரீப்ளை பண்ண லேட் ஆகுது. பட் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். நான் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கிறனோ அந்த டைம்லாம் உள்ளே போயிட்டு நானும் ரீப்ளை பண்ணி தான் பார்க்குறேன். ஆனாலும் மெசேஜ் குறைஞ்சபாடு இல்லை, நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணால் கூட அதில் கூட கமெண்டில் டவுட் தான் கேட்குறாங்களே தவிர, அந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட்டு, ஃபாலோவர்ஸ் ரிக்வஸ்ட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ணணும். இதில் 20 தான் காட்டுது, ஆனால் மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.